நீங்கள் சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னத்தில் பிறந்திருந்தீங்கன்னா உங்களுடைய ராசியிலேயே சூரியன் செவ்வாய் இருக்கிறாங்க. அதுக்கப்புறமா 20ஆம் தேதி தான் ஆவணி 20ஆம் தேதி தான் கண்ணியில் செவ்வாய் பயிற்சி ஆகிறாரு. இப்படி இருக்கக்கூடிய காலகட்டங்களில் இந்த மாதம் உங்களுக்கு அறியாத தைரியம் வீரியம் தன்னம்பிக்கை வந்துடும். உங்கள் ராசிநாதனே சூரிய பகவான் உங்கள் ராசியிலே சஞ்சரிச்சிட்ருக்காரு. அப்படிப்பட்ட காலகட்டங்களில் எதையுமே தைரியமாக ஃபேஸ் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு சந்தர்ப்பங்களெல்லாம் உங்களுக்கு வந்துடும். நீங்களுமே எதையுமே சிந்தித்து செயல்படக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு வந்துடுவீங்க. உங்களுடைய வளர்ச்சி இந்த மாதம் கொஞ்சம் குரோத்து ரொம்ப நல்லாவே இருக்குன்னு தான் சொல்லணும். உங்களுக்கு சமுதாயத்தில் நல்ல ஒரு மதிப்பு மதிப்பு மரியாதை அந்தஸ்து கௌரவம் கூடுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. எதையுமே நீங்கள் வந்து தைரியமாக செயல்படுவதற்கான வாய்ப்பு. நம்முடைய லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்குமோ அப்படின்னு நினச்சிட்டு இருந்த உங்களுக்கு அதுக்கான ஒரு தீர்வு இந்த மாதம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் எல்லாம் உண்டு. ரெண்டாவது உங்களுடைய இரண்டாம் இடத்துல செவ்வாய் சுக்கரன் புதன் இருக்கிறாரு. 20ஆம் தேதிக்கு மேலே செவ்வாயும் அங்கே வர்றாரு. அப்படி இருக்கக்கூடிய காலகட்டங்களில் ரெண்டாம் இடம் என்பது நீங்கள் கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிக்கக்கூடிய சம்பாத்தியம், கையில் இருக்கக்கூடிய பணம், தனம், பொருள், பேங்க் பேலன்ஸ், லிக்விட் கேஷ், இதெல்லாமே ஓரளவுக்கு நல்லாயிருக்கு. ஃபைனான்ஸில் பெரிய கிரைசஸ் ஒன்றும் இல்லை. பேச்சின் மூலமாக வருமானத்தை சம்பாதிப்பவர்களுக்கு ஓரளவுக்கு நல்ல ஒரு வருமானம் சம்பாத்தியம் இருந்துகிட்ருக்குது. டாக்குமெண்ட்டில் எதுவும் பிரச்சனை இருந்ததுன்னா அது இந்த மாதம் சரி செய்யப்படும். ரொம்ப நாளாக ப்ராப்பர்ட்டிஸ் எதுவும் விற்காமல் இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த ப்ராப்பர்ட்டி ஓரளவுக்கு நல்ல விலைக்கு எதிர்பார்த்த விலைக்கு போவதற்கான வாய்ப்பு. வீடு மாற்றங்கள், இடமாற்றங்கள் ஏற்படுவதற்கான சந்தர்ப்பங்கள் இது அத்தனையுமே இந்த மாதம் உங்களுக்கு இருந்துகிட்ருக்குது. அதே சமயத்தில் உங்களுக்கு தேவையற்ற ஒரு வருமானங்கள், சம்பாத்தியங்கள் இதெல்லாமே இந்த மாதம் இருக்கும். அதோடு நீங்கள் வந்து நிறைய பர்ஃப்யூம்ஸ் இந்த மாதம் யூஸ் பண்ணுவீங்க, டயத்துக்கு சாப்பிடுவீங்க. குறிப்பாக வெரைட்டி ரைஸ், வெரைட்டி ஃபுட்டெல்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவதற்கான வாய்ப்பு, ஸ்வீட் விரும்பி சாப்பிடுவதற்கான சந்தர்ப்பங்கள் எல்லாம் இந்த மாதம் உங்களுக்கு கைகூடி வரும். அதே சமயத்தில் உங்களுக்கு பல்லில் பிரச்சனை, உங்களுடைய வலது கண்ணில் பிரச்சனை ஏற்படுவதற்கும் இந்த மாதம் வாய்ப்புகள் நிறையாவே இருக்குது. அது விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. நல்ல ஒரு ட்ரெஸ் மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணுவீங்க. ஆடை ஆபரண சேர்க்கைகள் உங்களுக்கு புதுசாக வரும், அதையெல்லாம் நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் எல்லாம் இந்த மாதம் கிரகங்கள் உங்களுக்கு உண்டு பண்ணும். குறிப்பாக உங்களுடைய 3ஆம் அதிபதி சுக்கரன் 2ஆம் இடத்துல இருந்துகிட்ருக்கார். அப்படி இருந்தாலே நீங்கள் தேவையில்லாத ட்ராவல் இந்த மாதம் உங்களுக்கு வேண்டாம், பொறுமையாக இருங்க. அதே சமயத்தில் உங்களுடைய சகோதர சகோதரிகள் உங்களை விட்டு பிரிஞ்சிருக்க வேண்டிய காலம் அல்லது அவர்கள் உங்களை விட்டு பிரிஞ்சு போக வேண்டிய காலகட்டங்கள் உண்டு. இதோட நெருங்கிய உறவினர்களும் உங்களை விட்டு செப்பரேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இந்த மாதம் இருக்குது. கம்யூனிகேட்டை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கம்யூனிகேஷன் ரொம்ப கரெக்டாக பண்ணுங்கள். இல்லைனா கம்யூனிகேஷனால் தேவையற்ற பிரச்சனைகள், மன வருத்தங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ரொம்ப நாளாக உங்கள் வீடு வாடகைக்கோ ஒத்திக்கோ போகாமல் இருந்தால் அதுக்குக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. குறிப்பாக நல்ல ஒரு டீப் ஸ்லீப்பிங் இந்த மாதம் உங்களுக்கு இருக்கும். எங்கேஜ்மெண்ட்டில் ஏதாவது சின்ன பிரேக் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் ஒரு சிலருக்கு இருந்துகிட்ருக்குது. அதோட உங்களை பற்றிய ஒரு தேவையற்ற ஒரு ஃபேக்ட் நியூஸ் ஓடிக்கிட்டே இருக்கும் இந்த மாதம். அதனால் அது விஷயத்தில் கொஞ்சம் கவனமாகவே கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். உங்களுடைய பெண் வேலையாட்களால் உங்களுக்கு தேவையற்ற மன வருத்தங்கள், பிரச்சனைகள் ஏற்பட்டு விலகுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் சிறு தொழில், சுய தொழில், வீட்டில் வச்சுட்டு பண்ணக்கூடிய தொழில், ஆன்லைனில் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா அந்த பிஸ்னஸ் ஓரளவுக்கு ஃபேவரபுளாக இந்த மாதம் இருக்கும். அதோட நீங்கள் பிளாட்ஃபாரம் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கீங்கன்னா ஓரளவுக்கு அதுலேயுமே நல்ல ஒரு வாய்ப்புகள், நல்ல ஒரு லாபம் சம்பாதிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. 4ஆம் அதிபதியாக செவ்வாய் அவர் உங்களுடைய ராசியிலே சஞ்சரிச்சிட்ருக்கிறாரு. 4ஆம் இடத்துல கேது இருக்கார். அப்படி இருந்தாலும் நீங்கள் உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருந்தீங்கன்னா உங்களுடைய உற்பத்திக்கு தகுந்த விலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இந்த மாதம் நிறையாவே இருக்குது. குறிப்பாக அம்மாவுடைய ஹெல்த் கண்டிஷனில் கவனம், உங்களுடைய ஹெல்த் கண்டிஷன்லையுமே நீங்கள் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். இது இந்த மாதம் ரொம்ப முக்கியம். அதோட ப்ராப்பர்ட்டி விற்பதற்கும் வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு ஒரு சிலருக்கு வாங்குவதற்கும் வாய்ப்புகள் இருந்துக்கிட்டே இருக்குது. 4ஆம் இடத்துல கேது இருக்கிறதுனால எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு நல்லாவே இருக்கும். எஜுகேஷனில் ஹையர் ஸ்டடி, ஹையர் எஜுகேஷன் பண்ணுவதற்கான ஒரு வாய்ப்பு சந்தர்ப்பங்கள் எல்லாம் கைகூடி வருவதற்கான வாய்ப்புகள் இருந்துக்கிட்டே இருக்குது. அதோட 4ஆம் இடத்துல கேது இருக்கக்கூடிய காலகட்டங்களில் தேவையற்ற விஷயங்களில் நீங்கள் தலையிடாமல் இருக்கிறதே இந்த மாதம் ரொம்ப நல்லது. உங்களுடைய 5ஆம் அதிபதி குரு 7ல் இருந்துகிட்ருக்கார். 5ஆம் இடம் லவ் அஃபேர்ஸ்க்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. லவ் சக்ஸஸ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருந்துகிட்ருக்குது. குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு அதுக்கான வாய்ப்பு சந்தர்ப்பங்கள் இதெல்லாமே இந்த மாதம் கைகூடி வருவதற்கான காலகட்டங்கள் இருக்குது. நீங்களும் உங்களை என்டர்டெயின்மெண்ட் பண்ணுறதுக்கு அதிகமான சோர்சஸ் இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது. குறிப்பாக சுபகாரியங்கள், சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்குது. உங்கள் வீட்லேயுமே சுபகாரியங்கள், சுப நிகழ்ச்சிகள் நடப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. நீங்கள் எதையாவது இந்த மாதம் ரொம்ப என்ஜாய் பண்ணுவீங்க. அடிக்கடி டூர் அல்லது ட்ராவல் அது எல்லாமே ஓரளவுக்கு உங்களுக்கு மகிழ்ச்சி சந்தோஷத்தை கொடுக்குறோம். உங்களுடைய இஷ்ட தெய்வம் இல்லவோ அதனுடைய அனுகூலம் இந்த மாதம் உங்களுக்கு இருக்கும். அதனுடைய நீங்கள் தேவையில்லாமல்
மனக்குழப்பம் அடைவதற்கான வாய்ப்புகள் ஓரளவுக்கு குறைவாகவே இருந்துகிட்ருக்குது. குறிப்பாக நல்ல பழக்க வழக்கங்களை மெயின்டைன் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இந்த மாதம் உங்களுக்கு இருக்கும். ஆன்மீகமான விஷயங்கள், ஸ்பிரிச்சுவல் லைனில் உங்களுடைய மனம் ஈடுபடும், அதுக்கான வாய்ப்புகள்லாம் இந்த மாதம் உங்களுக்கு இருந்துகிட்ருக்கு. குறிப்பாக நீங்கள் உழைக்காமையே சம்பாத்தியம் பண்ணுறதுக்கான சந்தர்ப்பங்கள் எல்லாம் இந்த மாதம் இருக்குது. நல்லது கெட்டது எதுங்கிறத நீங்கள் டிசைட் பண்ணுறதுக்கான மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு இருக்கும். ஷேர் மார்க்கெட்டில், ஸ்பெகுலேஷனில், ரேஸ் லாட்டரியில் ஓரளவுக்கு நல்ல ஒரு இன்கம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இந்த மாதம் இருக்குது. குறிப்பாக கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு பெயர் புகழ் அந்தஸ்து கைகூடி வரும். வருமானம் வந்து நார்மலாக இருந்துகிட்ருக்கு. நீங்கள் ஒருவேளை பாலிடிக்ஸில் இருந்தீங்கனாலும் நல்ல ஒரு முன்னேற்றங்கள் இந்த மாதம் இருக்குது. குறிப்பாக விளையாட்டுத் துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் வாங்குவதற்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது. உங்களுடைய ஆறாம் இடத்துலேயே சனி பகவான் வக்ரகதியில் இருக்கார். சர்வீஸ் முதல்ல வேலை நல்லா இருந்துகிட்ருக்கு. இருந்தால் கூட கேது நாளில் இருக்கிறனால வேலையில் கொஞ்சம் அன்சாட்டிஸ்ஃபைட் இருக்கும். அதை பற்றி பெருசாக ஒரி பண்ணாதீங்க. ரொம்ப நல்லா ஐடியலாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வேலை கிடைக்கும். வேலையில் முன்னேற்றங்கள் இருந்துக்கிட்டே இருக்கும் இந்த மாதம். குறிப்பாக ப்ரொமோஷன் எதுவும் வந்ததுன்னா வரும். காம்படிஷன் எக்ஸாம் எதுவும் எழுதியிருந்தீங்கன்னா இந்த மாதம் சக்ஸஸ் பண்ணுவீங்க. இந்த ரிசல்ட் உங்களுக்கு ஃபேவரபுளாக வரும். நீங்கள் ஏதாவது லோன் எதுவும் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும். அதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இருக்குது. என்ன பர்பஸ்க்காக நீங்கள் லோன் வாங்கினீங்கன்னா அது சால்வேஷன் ஆகும். உங்களுடைய ஆண் வேலையாட்களால் உங்களுக்கு நற்பலங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் இருந்தால் கூட சனி ஆறில் இருக்கலாம், ஹெல்த் கண்டிஷனில் கவனம், நோய் ஏற்பட்டு விலகும். குறிப்பாக உங்களுடைய அடிவயிற்றில் பிரச்சனைகள், முழங்காலுக்கு கீழ் உள்ள பாகங்களில் பிரச்சனைகள், சளி தொல்லைகள் இல்லாமல் பார்த்துக்குங்க. இது ரொம்ப முக்கியம். இதோட கேட்ட இடத்துலேருந்து உங்களுக்கு பணம் கடன் கிடைக்கும். அவுட்ஸ்டாண்டிங் பணங்கள் உங்களுக்கு எது வராத பணங்கள் எது இருந்தாலும் அது வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. வழக்குகள் இருந்தால் அதில் நம்ம ஜெயிப்பதற்கான சந்தர்ப்பங்கள் எல்லாம் இந்த மாதம் ரொம்ப அதிகமாகவே இருந்துகிட்ருக்குது. குறிப்பாக பெட் அனிமல்ஸ் வாங்குவதற்கான வாய்ப்பால் அதை வளர்ப்பதற்கான சந்தர்ப்பங்கள் இந்த மாதம் இருக்குது. நல்ல ஒரு சாப்பாடு, இது எல்லாமே இந்த மாதம் ஆறாம் இடம் சாப்பாடு. அதனால் அது நல்ல ஒரு டயத்துக்கு சாப்பிட்றதுக்கான வாய்ப்புகள் இருந்துகிட்ருக்கு. எதிரிகள் விஷயத்தில் ரொம்ப கவனம் இந்த மாதம். ரொம்ப உங்களுடைய இன்டைரக்ட் எனிமீஸால் உங்களுக்கு சம் அப்டக்கல்ஸ் இருந்துக்கிட்டே இருக்குது. ஏழாம் அதிபதி சனி ஆறில் இருந்தால் கூட ஏழாம் இடத்துல குரு இருக்கார். கணவன் மனைக்குள் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள், சண்டை சச்சரவுகள், மறுபடியும் நீங்கள் ஹாப்பியாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதோட உங்களுடைய ஏழாம் அதிபதி சனி ஆறில் இருக்கிறதுனால நீங்கள் ஓன் பிஸ்னஸ் உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் சுமாராகவே இருக்குது. பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா பார்ட்னர் உங்களை விட்டு பிரிஞ்சு போவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அது பார்ட்னருக்காக நீங்கள் உழைக்க வேண்டிய சூழ்நிலைகள் நிறையவே இருக்குது. ஒருவேளை நீங்கள் எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய அவுட்ஸ்டாண்டிங் பணங்கள் இந்த மாதம் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த மாதம் குரு உங்களுக்கு ஏழில் இருக்கிறதுனால உங்கள் அப்பாவுடைய ஃப்ரெண்ட்ஷிப் யாராக இருந்தால் அவங்கள நீங்கள் மீட் பண்ணுவீங்க. அதனால் உங்களுக்கு மகிழ்ச்சி சந்தோஷம் இருந்துகிட்ருக்கும். உங்களுக்கும் சமூகத்தில் மதிப்பு மரியாதை கூடும். லாங் ஜேர்னியில் ஒரு சின்ன பிரேக் இந்த மாதம் உங்களுக்கு இருக்கும். அதே சமயத்தில் நீங்கள் இந்த மாதம் உங்களுடைய உடம்பில் நோய் எதிர்ப்பு சக்தி, ரெசிஸ்டன்ஸ் பவர் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அதனால் ஹெல்த் விஷயத்தில் மறுபடியும் ஞாபகப்படுத்துகிறேன், கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். உங்களுடைய எட்டாம் அதிபதி குரு உங்களுக்கு ஏழில் இருந்துகிட்ருக்கிறாரு. அப்படி இருந்தாலே எதிரிகளால் தேவையற்ற பிரச்சனைகள் இதெல்லாமே வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் இது விஷயத்தில் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். உங்களுடைய ஒன்பதாம் அதிபதி செவ்வாய் வந்து உங்களுக்கு லக்னத்திலே இருக்கார், ராசியிலே இருக்கார். அதுக்கப்புறம் உங்களுடைய ரெண்டாம் இடத்துல தொடர்பு கொள்கிறாரு. செவ்வாய் தொடர்பு கொள்றதுனால உங்களுடைய குலதெய்வத்தினுடைய அனுகூலம், அனுகிரகம் உங்களுக்கு இந்த மாதம் பரிபூர்ணமாக கிடைக்கிது. அது மாத்திரம் இல்லை, நீங்கள் நீண்ட தூர ஒரு ஜேர்னி பண்ணுவீங்க. அந்த ஜேர்னியில் முதலே சொல்லியிருக்கேன், பிரேக் இருந்தால் கூட தெய்வ தரிசனம், ஆலய தரிசனம், ஆன்மீக தரிசனத்துக்கு எந்த ஒரு பிரேக்கும் வர்றதுக்கான வாய்ப்பு இல்லை. குறிப்பாக உங்களுடைய கனவுகள், நீங்கள் கண்ட காட்சிகள், அது உங்களுக்கு பலிதமாகுவதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள்லாம் இந்த மாதம் இருக்குது. நீங்களும் உங்களை ஏதோ ஒரு விஷயத்தில் அப்டேட் பண்ணுவீங்க. குறிப்பாக ஹையர் ஸ்டடி, ஹையர் எஜுகேஷனுக்கான வாய்ப்பு, வெளிநாட்டு தொடர்புகள் ஃபேவரபுளாக இருந்துகிட்ருக்கும். ஆன்சைட்டுக்கான வாய்ப்பு, ஒரு சிலருக்கு அப்ராடுக்கான பாசிபிலிட்டிஸ் இருந்துகிட்ருக்கு. உங்களுடைய குருமார்களை அல்லது உங்களுடைய மாஸ்டர்களை நீங்கள் சந்தித்து ஆசீர்வாதம் வாங்குவதற்கான வாய்ப்புகள். நீங்களும் யோகா, மெடிடேஷன், இது சம்மந்தப்பட்ட விஷயங்களில் உங்களுக்கு மன ஈடுபாடு அதிகரிக்கும். அதோட ஒரு நல்ல பழக்க வழக்கங்களை இந்த மாதம் நீங்கள் மெயின்டைன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பத்தாம் இடத்துல ராகு பகவான் உங்களுக்கு இருந்துகிட்ருக்கிறாரு. பத்தாம் இடம் அரசு, அரசு சார்ந்த விஷயங்களை நீங்கள் ஓரளவுக்கு முன்னேற்றங்கள் இருக்கும். அது மட்டுமல்ல, பத்து உங்களுடைய கௌரவம், அந்தஸ்து, புகழ் கூடும். நீங்கள் ஒரு தொழில் முனைவோராக இருக்கீங்க அல்லது ஒரு இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டாக இருக்கீங்கன்னா இந்த மாதம் உங்களுக்கு நல்லாவே இருக்குதுன்னு சொல்லணும். எதுலையாவது நீங்கள் என்டர்பிரனராக வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது.
அரசாங்கத்தால் ஓரளவுக்கு நீங்கள் கௌரவப்படுத்துறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நீங்களுமே சேவை மனப்பான்மையோட எதையுமே செய்யறங்கிறத நினைப்பீங்க. இந்த மாதம் உங்களுக்கு பெரிய ஆசை வேண்டாம், அது ரொம்ப உங்களுக்கு முக்கியம். உங்களுடைய ஆசைகள் ஓரளவுக்கு நல்லா இருந்தாலே கண்டிப்பாக ஆசைகள் அபிலாசைகள் பூர்த்தி ஆவதற்கான வாய்ப்பு இருக்குது. வேலையில் ரொம்ப நாளாக பெர்மனெண்ட் இல்லைன்னா வேலையை நிரந்தரமாவதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் எல்லாம் உங்களுக்கு இந்த மாதம் கைகூடி வரும். உங்களுடைய 11 அதிபதி புதனே 2 இருக்கார். அப்படி இருந்தாலே இந்த மாதம் உங்களுடைய விருப்பம் எண்ணம் ஆசை அபிலாசை பூர்த்தியாகும். மூத்த சகோதர சகோதரிகள் இருந்தால் நன்மை, எதிர்பாராத நட்பு வட்டாரம், அந்த நட்பு வட்டாரத்தால் நன்மை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. குடும்பத்தில் ஒரு புது வரவு, பர்டிகுலராக குழந்தை அல்லது மருமகன் அல்லது மருமகள் அல்லது பேரன் அல்லது பேத்தி, இது மாதிரியான புது வரவுகள் இந்த மாதம் உங்களுக்கு வரும். நல்ல ஒரு கைடு இந்த மாதம் கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் ஹாஸ்பிட்டலில் இருந்தால் கூட நீங்கள் அதிலிருந்து டிசார்ஜ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறையவே இருந்துகிட்ருக்குது. ஹையர் ஸ்டடி ஹையர் எஜுகேஷனுக்கான ஒரு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. என்ன ஒன்று, 6 சனி இருக்கிறனால நல்ல ஒரு தூக்கம் கொஞ்சம் குறைவாக இருக்கும். அதனால் கொஞ்சம் நல்லா தூங்கி எழுந்திரிங்க, ரொம்ப ரிலாக்ஸாக இருங்க. இந்த மாதம் உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லாவே இருக்குன்னு சொல்லணும். மற்றபடி பயப்படுற மாதிரியான எதுவுமே இல்லை. குரு வேற உங்கள் ராசிநாதனை பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. அது மட்டுமல்ல உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தை, வெற்றி ஸ்தானத்தை, இடையருள் ஸ்தானத்தையும் குரு 9 பார்வையாக பார்த்துட்ருக்கிறாரு. குரு பார்க்கக்கூடிய தோஷம் நீங்கும். இந்த மாதம் நீங்கள் வந்து சனி பகவானுடைய வழிபாடு, ஆஞ்சநேயருடைய வழிபாடு ரொம்ப முக்கியம். குறிப்பாக சிவ வழிபாடு, மகாலட்சுமியுடைய வழிபாடு பண்ணும்போது ஒரு சில கெடுபலங்களும் உங்களுக்கு குறைந்து நற்பலங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகரிக்கும். நன்றி, வணக்கம்.